எல்லாரும் எங்களோட முடிய வீடியோ வந்து மடக்கம் சட்டா மாட்டுவோமா இப்போ இன்னைக்கு நாம வண்டியில் மாட்டக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9-inch ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான் மாட்ட போகிறோம். காம்பாக்ட் அப்படிங்கிற ஒரு 9-inch ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான் நம்ம மாட்ட போகிறோம். ஸோ இதை மாட்டிட்டு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாமே நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். நண்பர்களே, இதுதான் இப்போ நம்ம மாட்டக்கூடிய டச் ஸ்க்ரீன் செட்டு. ஸோ பேப்பர் நான் இழக்கலை, அது கடைசி இழக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இது சுற்றி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேனல். இந்த பேனல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக வாங்கிக்கிடணும். இது ஒவ்வொரு காருக்கும் அந்த காரோட டேஷ்போர்டோட செட்டமைப்புக்கு ஏற்றவாறு மாறுபடும். ஸோ நீங்கள் இது இந்த செட்டு வாங்குற இடத்துல இது கேட்டிங்கன்னா அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த செட்டோட கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா 2GB ரேமு 16GB ரோம். ஸோ இதுதான் இந்த செட்டோட கான்ஃபிகரேஷன். ஸோ இது நீ எப்படி இன்ஸ்டால் பண்ணான்னு பார்க்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இந்த செட்டு வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இவங்கக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடாப்டர் கொடுக்குறாங்க. அதாவது இந்த செட்டுக்கு தேவையான மெயின் சாக்கெட்டு ப்ளஸ் நம்ம என்ன காரில் மாட்ட போகிறோமோ அந்த காருக்கான ஆடியோ சிஸ்டத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, மெயின் சாக்கெட். அதில் எந்த வயருமே நம்ம கட் பண்ணாமலே டைரெக்டாகவே இது சொல்லிக்கலாம். இது ஒவ்வொரு கார், இப்போ மாருதி வேகனார்னால் அதுக்கு ஒரு மாதிரில கொடுத்துருப்பாங்க, இப்போ நீங்கள் ஹோண்டா வண்டி வாங்கினீங்கன்னா அதில் ஒரு டைப்பாக கொடுத்துருப்பாங்க, இல்லை நீங்கள் ஃபோர்டு வாங்குறீங்கன்னா அதுக்கு இந்த சாக்கெட்டு வேறு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அவங்க எல்லா கம்பெனிக்கு ஏற்ற வாரம் இந்த மாதிரி சாக்கெட் வச்சுருக்காங்க. எந்த வயருமே கட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். நண்பர்களே, இந்த செட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுனாக்கா நான் இந்த செட்டு வாங்கினவங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே எல்லாருமே பைலிங்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பீங்க நிறைய கமெண்ட்டில். ஸோ அதனால தான் நான் அவங்களோட நம்பர் வந்து தெளிவாக கொடுக்குறேன், நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ லைனு கொடுத்தாச்சு. இது பார்க்குறதுக்கு தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கான் அப்படி ஒன்றும் கிடையாது. ரொம்பவே சிம்பிளான சாக்கெட்டுகள் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நண்பர்களே, இப்போ எல்லா லைனும் நம்ம கொடுத்துட்டோம். இனிமேல் நம்ம ஆன் பண்ணி இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோமா. ஸோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக மொபைலில் இருக்கிறத மாதிரியே தான் இருக்கும். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹை குவாலிட்டி இருக்கும் பாருங்கள். அதோடய டச்சு ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நண்பர்களே, இதில் இப்போ நம்ம ஆடியோ போட்டு செக் பண்ணலாம். நார்மல் சாங் போட்டால் நமக்கு காப்பிரைட்டோட இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ ப்ளூடூத்தில் நான் காப்பிரைட்டு மியூசிக் போட்டு நான் காமிச்சு தரேன் உங்களுக்கு. நண்பர்களே, இப்போ பென்ட்ரைவ் மூலமாக போட்டிருக்க சாங்ஸோட குவாலிட்டி பார்ப்போம். ஸோ நான் காப்பிரைட் இஷ்யூ இல்லாத ஒரு சாங் போட்டு நான் காமிச்சு தரேன். இப்போ நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே மேப் யூஸ் பண்ணி பார்ப்போம்.
முக்கியமான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீனை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். ரிவேஸ் கேவர் பார்த்துக்கிடுங்க, ரிவேஸ் கேர் போடுறேன். பார்த்தீங்கன்னா ரிவேஸ் கேர் நல்ல கிளாரிட்டி இருக்குது டிஸ்பிளே. ஓவராலாக நண்பர்களே, இந்த செட்டை பற்றி நான் சொல்லணும்னா, அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு, அதாவது 10K உள்ளதான் வருது இந்த செட்டோட ப்ரைஸு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த செட்டு ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ரிசல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே, அதாவது 9-inch டிஸ்பிளே. அது மட்டும் இல்லை, நல்ல குவாலிட்டி வீடியோ குவாலிட்டியெல்லாம் வேறு லெவல் குவாலிட்டி. அதோட நெட்டோட ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்ல முடியும். அது மட்டும், எங்களுக்கு ஆல்ரெடி அவுட் ஆஃப் சிட்டி அந்த ஏரியாவில் இந்த அளவுக்கு யூடியூப் எல்லாமே நல்ல க்ளீனாக ஒர்க் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் மெயினான ஏரியாவில் வர வர இன்னும் நல்ல ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அதோட கிளாரிட்டி, நல்ல கிளாரிட்டி, டச் ரெஸ்பான்ஸ் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குன்னு நான் அப்படி சொல்ல மாட்டேன். இப்போ பயோனியர் போல் சவுண்டு குவாலிட்டி இருக்குது, சோனி போல் இருக்குலாம் சொல்ல முடியாது. பட் அதுக்கு கிட்டத்தட்ட ஏதாண்டு ஒரு, இப்போ ஒரு பயோனியர் 100% குவாலிட்டி இருக்குன்னாக்கா அது பக்கத்தில் இது ஒரு 75-78% அது பக்கத்தில் வரும்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு மேலே சொல்ல முடியாது, ஒரு 75-78% வரைக்கும் அந்த பயோனியர் பக்கத்தில் வரும் அப்படின்னு தோணுது எனக்கு. மற்றபடி அந்த அது வந்து ப்ரைஸ் ரேஞ்சில் ஆண்ட்ராய்டு கிடைக்குங்கிறதுனால இது ஓகே தான். இன்னும் உங்களுக்கு ஹை பட்ஜெட்டில் வேணும்னா இதுக்கு அடுத்த குவாலிட்டி உள்ள செட்டுகளும் இங்கே இருக்குது. ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றவரை சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதில் இருக்கல பேஸ் மாடல். அப்போ நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனாங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மட்டும் இல்லை, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கான வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மீண்டும் இதுபோல் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அப்போ மீண்டும் இதுபோல் ஒரு அடிப்பொழி வீடியோ மட்டும் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.